ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாஹிர் சேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சிக்கன் தண்ணி குழம்பு, ஈரோட்டு சிக்கன் தண்ணி குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு, க்யூமின், மிளகு, கொரியாண்டு, ஒரு இன்ச் சினமன், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா 1 டீஸ்பூன் அரிசியும், 1 டீஸ்பூன் சென்னாதாலும், அப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயம், அப்புறமா 3 டீஸ்பூன் அரைச்ச தேங்காய். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி எடுக்க போகிறோம், கரெக்டா? ஆமாம், கரெக்ட். இப்போ நாம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நாம 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இது கூடவே பட்டை 4 கிராம்பு, இதை மட்டும் முதல்ல வறுத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ இப்போ நாங்க இதை வறுத்துட்டு இருக்கோம். இதை எவ்வளவு நேரம் வறுக்கணும்? இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் அதே ஆயிலில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் கூடவே கருவேப்பிலை இதை ரெண்டு மட்டும் போட்டு இதையும் வறுத்து எடுத்து வச்சுருவோமா தனியாக? இந்த மாதிரி வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தனியாக மிக்சி ஜாரில் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த தேங்காய் எடுத்துட்டு இதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க, கரெக்டா? இதையும் வெடிக்க அளவுக்கு வறுத்து எடுத்து வெடிக்கிற அளவுக்கு. ஆ ஓகே, ஃபைன். ஓகே, அதுவும் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அரிசியும் சென்னாதாலும் போட்டு அதையும் அரிசி வந்து நல்லா பஃப் ஆகிற வரைக்கும் வறுத்து இதில் சேர்த்துடணும். இப்போ இதை மொத்தமாக நம்ம பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா குறை குறைன்னு வந்து அதை பொடி பண்ணும் இல்லையா? இப்போ இதுக்கு 2 வாட்டி எடுக்கிறீங்க. இதை வந்து நம்ம சிக்கன் பண்ணும் போது நம்ம மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, மீதி பாதியே? மீதி பாதியை திருப்பியும் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் போட்டு இந்த பொடியும் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இந்த துருவனத்தி 3 டேபிள்ஸ்பூன் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பாதி பொடியும் போட்டு திருப்பியும் மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நாம வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டோம். அடுத்து கடாயில திருப்பியும் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோம். நல்லா முள்ளா இருக்கிறத எடுத்து வச்சா தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா கொஞ்சம் பீஸும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் 1/2 நம்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குன பிறகு 1 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வறுத்த பிறகு நம்ம வந்து சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ சிக்கன்லாம் போட்டாச்சு, அடுத்து இன்க்ரீடியன்ட் என்னது? அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த பாதி எடுத்து வச்சிருந்த பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ண பிறகு நம்ம மூடி போட்டு அது எண்ணெய் செப்பரேட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வேக விடணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு மூடி வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எண்ணெய் வந்து அப்படியே சூப்பராக அப்படியே கிளேசியாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாம வந்து இதில் எண்ணெய் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 5 கப்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு வந்து ஒரு 5 லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஈரோட்டு தண்ணி குழம்பு. ஸோ இது வந்து நல்ல ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நல்லா நம்ம இட்லி, தோசை, பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊற வச்சு சூப்பராக சாப்பிடலாம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சிக்கனில் அந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க எடுத்து காட்டுவாங்க பாருங்க, பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஸ்மெல் அண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது.
ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு கூடவே அவங்க இட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இட்லி அண்ட் ஈரோட்டு சிக்கன் தண்ணி குழம்பு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி எலை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். அவ்வளோதான், ஈரோடு தண்ணி குழம்பு ரெடி. ஸோ எங்களுக்கு இப்படி ஒரு ரெசிபியை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ. இப்போ நாம இதை இட்லி கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.